ஹாய்யாஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா சூப்பரான ஒரு ஹேர் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேருக்கு இன்றைக்கி ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா முடி வேறு வேறாக கொட்டும். நம்ம சீப்பிலேருந்து சீவுனாலே பார்த்திங்க அப்படின்னா முடி அந்த அளவுக்கு வந்து அந்த சீப்பில் இருக்கும். அதுக்கெல்லாம் உண்டான ஒரு தீர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிம்பிளாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதும். அது எப்படின்ட்டு பார்க்கலாம். நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன், நீங்கள் நார்மல் கடாய் கூட வச்சுக்கலாம். அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் அப்பப்போ கூட நீங்கள் வந்து காய்ச்சி வந்து தடவிக்கலாம். தலையில் வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 முறை தடவுனீங்கனாலே போதும், முடி ரொம்ப சூப்பராக வளரும். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்தேனா அது நல்லா கொஞ்சம் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்குங்க. அது எதுக்கு அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி காய்ச்சிரும் இல்லை தலைக்கு எது சேர்த்தா 2 மிளகு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிடிக்காது. குழந்தைகளுக்கெல்லாம் கூட இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதும் கூட. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதோட பயன்கள் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அந்த எண்ணெயில். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிட்டேன். இப்போ இது கூட நான் சேர்த்துறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சொல்லுவோம்ல, ஆமணக்கு ஆயில் சொல்லுவோம்ல எண்ணெய், அதுதான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, ரொம்ப வேண்டாம். ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும். தேங்காய் எண்ணெய் கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் அந்த எசன்ஸ்லாம் அந்த வெங்காயில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து இறங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று ஸ்ட்ரெயிட்டாக கூட நம்ம வெங்காயம் வந்து அப்படியே தலையில் அப்ளை பண்ணனாலே உங்களுக்கு முடி சொட்ட தலையாக இருந்தால் கூட முடி வந்துடும். அந்தளவுக்கு வெங்காயத்தில் சூப்பரான இது இருக்குது. இப்போ நம்ம அது ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சியில் கொஞ்சம் சேர்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஜாபுக்கே போகிறோம் அப்படின்னாலும் கரெக்டாக தனியாக பார்த்திங்கன்னா ஹேருக்கு பேக்கெல்லாம் போட்டுட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. இது எப்போ நம்ம தலைக்கு தேய்ப்போம்ல அந்த மாதிரி இந்த எண்ணெயை வந்து நம்ம ரெகுலராக கூட தேய்ச்சிக்கலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு 3 முறை நல்லா தேய்ச்சிட்டு கூட நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து சுத்தமாக வந்து இதை ட்ரை பண்ணி வடிச்சிருங்க. இதை நீங்கள் செஞ்சு கூட வச்சுக்கலாம், ஒரு மாதத்துக்கு கூட செஞ்சு வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து வேக விட்டுறக்கூடாது. அதாவது ரொம்ப அந்த எண்ணெயில் வதங்கிடக்கூடாது. வெங்காயம் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா 1 வாரம் 2 வாரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சா கொஞ்சம் சிக்கு வாசம் சொல்லுவோம்ல அந்த எண்ணெயோட வாசனை வந்துடும். அப்புறம் தலையில் தேய்க்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லைட்டாக அரிப்பு மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் இதை அப்பப்போ மேக் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்பவே ஈஸி. லைட்டாக காய்ச்சி 2 வெங்காயத்தை தட்டி போட்டு 2 மிளகு போட்டால் முடிஞ்சது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் விளக்கண சேர்த்துருக்கேன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. யாருக்கு வேணுனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். முடி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சீப்பிலேயே தெரியும். நம்ம சீவை பார்த்திங்கன்னா முடி கம்மியாக வரும். அதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இளநரையெல்லாம் வரல சின்ன வயசில், அதெல்லாம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணல கண்டிப்பாக வராது. இப்போ இது எந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லும், அதாவது குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி, 1 ஹவர் 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நிறைய தான் தேய்க்க போகிறேன். நீங்கள் இல்லை நான் வந்து அப்படியே வந்து வெளியே கிளம்புவேன் லைட்டாக வச்சுட்டுனா நீங்கள் எப்போ மாதிரி ரெகுலராக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு வெளியே போவாங்க, அந்த மாதிரி போகிறதா நீங்கள் லைட்டாக வச்சுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக குளிக்க போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி தொட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா வந்து ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம போகிறதுனால நம்மளுக்கு முடியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த முடி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து முடி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு முடி வளரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எண்ணெய் வைக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் ட்ரை ஆகிடும் முடி. முடியும் ட்ரை ஆகிடும். அந்த ட்ரை ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பொடுகு வரும், டேண்ட்ரஃபும் வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்பப்போ லைட்டாக கண்டிப்பாக வந்து எண்ணெய் வைக்கணும். இப்போல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாகவே எண்ணெயே வைக்கிறது கிடையாது. அப்போ நம்மளும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலு காலேஜெலாம் போகல அப்போ எண்ணெய் வைக்க மாட்டோம். அது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குழந்தை வரைக்கும் தான் நம்ம வைப்போம். அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வச்சுருங்க. இப்போலாம் ஒரு 8th 9th படிக்கிற குழந்தைகள்லாம் கூட எண்ணெய் வைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம பிறந்த குழந்தையிலேருந்து ரெகுலராக பார்த்திங்க அப்படின்னா 2 நேரம் எண்ணெய் வச்சு விடுங்க. அப்போ வச்சுட்டா சின்ன வயசுலேயே கொஞ்சம் முடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா, ஏன்னா பெருசானவர் கண்டிப்பாக நம்ம வைக்க மாட்டோம். அதுக்காக தான் வாரத்துக்கு ஒரு முறை நானே பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு 1 முறை 2 முறை தான் வந்து எண்ணெய் வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வெளியே போகிறோம் அப்படின்னா எண்ணெய் வைக்காமல் போகணும். அதனால் 2 முறை தான். அது மாதிரி பாருங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். நல்லா வந்து நல்லா தரும்ப தரும்ப தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இழுத்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக அதுக்கப்புறம் நம்ம போய் எப்போ மாதிரி ஷாம்பு வைப்பீங்களா சிவக்கா அறுப்பு இது வச்சு வந்து நம்ம குளிச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்க தினந்தோறும், அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு முடி எவ்வளோ ஷார்ட்டாக இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக நல்லா ஹெல்த்தியாக அடர்த்தியாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.